ஹுத்பாவுடைய கடைசியில், அதாவது அந்த ஹுத்பாவுடைய அந்த உரையில் ஆமீன் சொல்வது சம்பந்தமாக வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இதை பொறுத்தவரையில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி பதிவாகிறது. அந்த செய்தியை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது மூமின்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்காக துவா செய்வது சம்பந்தமாக ஒரு செய்தி வருகிறது. ஆனால் அந்த செய்தி வாய்ஃபானது, அந்த செய்தி ஒரு பலவீனமான செய்தி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி துவா கேட்டாங்க என்பதை பொறுத்தவரையில், சஹல் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜும்மாவுடைய அந்த உரையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தங்களுடைய விரலால் சைகை செய்து, இந்த இப்படி இந்த விரலால் சைகை செய்தவர்களாக என்ன செய்வாங்க, துவா செய்வார்கள் என்ற ஒரு செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தியின் அடிப்படையில் என்ன செய்யலாம், இமாம் அந்த உரை நிகழ்த்தக்கூடிய அந்த இமாம் பொறுத்தவரையில் அவருக்கு துவா கேட்கலாம், அவருக்கு என்ன செய்யலாம், பிரார்த்திக்கலாம். ஆனால் மாமூம்கள் அங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஆமீன் சொல்வது சம்பந்தமாக இந்த செய்தியும் பதிவாகல, ஆமீன் சொல்வது சம்பந்தம் இந்த செய்தியும் இதில் நேரடியாக இடம்பெறவில்லை. எனவே அவர்கள் மௌனமாக இருப்பதுதான் அங்கே சிறந்தது. அதே போன்று ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த இஸ்திஸ்கா மலை தேடி தொழுக, அந்த மலைக்காக துவா கேட்ட சந்தர்ப்பங்களும் கைகளை உயர்த்தி துவா செய்தாங்க அந்த ஜும்மாவுடைய உரையில் என்பதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அப்படி இமாமுக்கு வந்து இமாம் அப்படி துவா கேட்பது என்பதை பொறுத்தவரையில் எனது ஹதீஸுகளில் சான்று இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி, கான எஸ்தகஃபிருல் மூமினீன் ஃபீ குல்லி ஜும்மா, ஒவ்வொரு ஜும்மாவிலும் மூமின்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவது என்றது சம்பந்தமாக வரக்கூடிய செய்தி என்பது ஒரு பஸாரில் வரக்கூடிய செய்தி, ஒரு முற்றிலும் பலவீனமான செய்தி, ஐஃபோன் ஜித்தன் முற்றிலும் ஒரு பலவீனமான ஒரு செய்தியாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. எனவே அப்படி இமாம் துவா செய்கின்ற போது ஆமீன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இமாமே செய்வார், அந்த துவாவை செய்வார் என்பதை புரிந்து கொண்டால் சரி.